எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். நார்கோஸோட போன எபிசோட்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். குறிப்பா ஹூகோ மார்டினஸ் மெடலினுக்கு வந்துட்டு சர்ச் பிளாக்க லீட் பண்றாரு. காணி கொலம்பியால இருக்க ஸ்டீவா பார்த்துட்டு மறுபடியும் அவங்க வந்து மயாமிக்கு கிளம்பி போயிடறாங்க பிளைட் பிடிச்சு. அப்புறம் பென்யா ஸ்டீவுக்கே தெரியாம தனியா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யார் கூடனா பெர்னா கூட தான். பென்யா கொடுத்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேப்லோட ஆட்கள் இறந்து போனாங்க, இன்க்ளூடிங் நம்மளோட வெல்லஸ்கோவன் தான். சோ பேப்லோக்கு ஒரு பலத்தடி விழுந்திருக்கு. சோ இப்ப பேப்லோ என்னதான் பண்ண போறாரு? சோ வாங்க நண்பா, அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்கோ சீசன் 2 ஓட அடுத்த எபிசோடான எபிசோட் 6ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். எபிசோட ஓபன் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் சீனு, ஒரு அருமையான ஏரியல் ஷாட்டை காட்டுறாங்க. ரெண்டு காரு ரேஸ் ட்ராக்ல பூட்டி போட்டு போயிட்டு இருக்கு. அதுல ஒரு கார்ல பாப்லோ எஸ்கோபர்னு போட்டிருக்கு. சோ ஆப்வியஸ்லி அந்த கார் உள்ள பாப்லோ எஸ்கோபர் தான் இருக்காரு. அவரு ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. இந்த ரேஸ் வந்து பாப்லோட முக்கியமான அடியாட்களான பிளாக்கி, லக்கி கா, பாய்சன், ஷோ ஷாட் இவங்கெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, பெட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்லோ கூட போட்டி போட்டு ரேஸ் ஓட்டி ஜெயிக்க ட்ரை பண்றாருன்னா அவ்வளவு தெரியும் அந்த ஆளுக்கு இருக்குன்னா அந்த ஆள் கண்டிப்பா வேற யாரும் இருக்க முடியாது. பாப்லோட கசின் தான் அவரு, குஸ்தாவோ தான். குஸ்தாவோ அந்த ரேஸ் ட்ராக்ல இருக்கிற ஷார்ட் கட் எல்லாம் போறாரு. பாப்லோவோ முந்த ட்ரை பண்றாரு. ஆனா பாப்லோவும் டஃப் கொடுக்கறாரு. ஆனா ஒரு கட்டத்துல குஸ்தாவோ முன்னாடி போயிட்டு அந்த ரேஸ வின் பண்ணிடுறாரு. அந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்லோவும் அவரோட ஆளுங்களும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு அப்போ பாப்லோ. சோ அந்த சந்தோஷமான தருணங்கள் எல்லாத்தையும் இப்போ பாப்லோ பிரசன்ட்ல நினைச்சு பாக்குறாரு. அந்த ரேஸ் நடந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்த வந்து பாப்லோட ரெண்டு ஆளுங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பாப்லோ குஸ்தாவோ ஓட்டினாங்களா காரு, அந்த காரோட டிக்கில போட்டு உயிரோட கொளுத்தி எரிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பண்ணது கண்டிப்பா ஜூடியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாப்லோ நம்புறாரு. ஆனா ஜூடி இதை தனியா பண்ண வாய்ப்பே இல்ல. அங்க இருக்கிற ரிக்கார்டோவும் சொல்றாரு, இந்த மாதிரி தன்னை கொல்லவும் நிறைய ஹைடெக்கான வெப்பன்ஸ் வச்சு ஆளுங்கலாம் வந்தாங்க, அவங்க கூடவே அமெரிக்கன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்றாரு. சோ அதை கேக்குற பாப்லோ முடிவுக்கு வராரு, அதாவது ஜூடி காலி காட்டலோட சேர்ந்திருக்கானு. சோ இந்த விஷயத்த பண்ண காலி காட்டலோட நகரத்தை எரிச்சு சாம்பல் ஆக்குவன்னு சொல்லிட்டு பாப்லோ சொல்றாரு. ஆனா அதை கேக்குற டாட்டாவோட பிரதர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அதாவது இந்த விஷயத்த பண்ண காலி கட்டல் தானே, சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்றாரு. இவங்க எப்படி இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா ரிக்கார்டோ வந்து ஒரு ஆளை வந்து புடிச்சு வச்சிருக்கானா, அவன புடிச்சு விசாரிச்சா தெரிஞ்சிருமா. கொலம்பியா ஒரு கேத்தலிக் கண்ட்ரி, சோ கோலாகலமா இவங்க வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா வருஷமும். என்னதான் மெடலின்ல பாப்லோ பிடிக்கிற ஒரு வேட்டை நடந்துட்டு இருந்தாலும் மெடலினோட மக்கள் சோசமா கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பெர்னாவும் கஸ்தானியோ பிரதர்ஸும் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவனுங்க லாஸ்ட் பேப்பர்ஸ் பேர்ல பாப்லோட நிறைய சாகடிச்சு அவங்க மேலேயே ஒரு பில் போர்டு மாதிரி ஓட்டிட்டு போறானுங்க. ஒவ்வொரு தடவையும் ரொம்பவே கொடூரமா சாகடிச்சிருக்கானுங்க, பப்ளிக் பிளேஸ்ல போட்டு வச்சிருக்காங்க, தொங்க விட்டுருக்கானுங்க. சோ இது வந்து எல்லா மீடியாவும் கவரும் பண்றாங்க. சோ கொலம்பியாவோட பிரசிடென்ட் இதுக்கு பதில் சொல்லியதா ஆகணும். என்னதான் லாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து பாப்லோட ஆட்களை கொல்றாங்க, அது வந்து நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா லாஸ்ட் பேப்பர்ஸ் கேங்கே ஒரு கிரிமினல் தான் பேசிக்கா. சோ அவங்களுக்கு ஆதரவா பிரசிடென்ட் வந்து பப்ளிக்கா பேச முடியாது. சோ பிரசிடென்ட் என்ன முடிவு பண்றாருன்னா லாஸ்ட் பேப்பர்ஸ் அவங்க பண்ற வேலையை பண்ணட்டுமா, இப்ப கவர்மெண்டோட போக்கஸ் வந்து எதுவா இருக்கணும்னா பாப்லோ மட்டும் பிடிக்கிறதுல தான் இருக்கணும், டைம் வரும்போது லாஸ்ட் பேப்பர்ஸ் பாத்துக்கலாம்னு அவர் வந்து முடிவு பண்ணிடுறாரு. கொலோனல் மார்டினஸோட ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான், அதாவது பாப்லோட அடியாலான ஹைரோன் ஒருத்தருக்கானா, அவனோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, சோ அவன் அவனோட அம்மாவை பார்க்க கண்டிப்பா வருவான், அப்போ பிடிச்சிடலான்றாரு. ஊருக்குள்ள ஒரு புது கேங் லாஸ்ட் பேப்பர்ஸ் சொல்லிட்டு இறங்கிருக்கு, அவங்களும் பாப்லோட கதையை முடிக்க தான் ட்ரை பண்றாங்க. போலீஸ் நம்மளும் பாப்லோட கதையை தான் முடிக்க ட்ரை பண்றோம், ஆனா நம்மளுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்குன்றாரு. இந்த விஷயத்த கேக்குற அங்க இருக்கிற பெண்யா திரும்ப பெர்னா கிட்ட போறாரு, ஹைரோ பத்தின இன்ஃபர்மேஷனை அவர் வந்து சொல்றாரு. ஏன் வந்து பெண்யா அப்படி பண்றாரு பார்த்தனா போலீஸ்க்கு என்னதான் அவங்க கிட்ட இந்த ஹைரோ பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஹைரோ இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு அங்க போயிட்டு பிளான் பண்றதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஹைரோ இருக்கிற வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல நாட்கள் ஆயிடும், அதுக்குள்ள ஹைரோ வந்து தப்பிச்சே போயிடுவான். ஆனா ஹைரோ பத்தின இன்ஃபர்மேஷன் பெர்னாக்கும் கஸ்தானியோ பிரதர்ஸ்க்கும் தெரிஞ்சா அவங்க வந்து லோக்கல் பீப்பிள் தானே, அவங்க அங்க இருக்கிற மக்கள் கிட்டே ஈஸியா இன்ஃபர்மேஷன்
பறந்து ஹைரோட வீட்டை கண்டுபிடிச்சு சோலிய முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லல. பெர்னாவும் கஸ்டானியோ பிரதர்ஸும் ஹைரோ வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் லேட்டா வராங்க. கொலம்பியன் போலீஸ் வந்து பார்க்கும் போது ஹைரோவை ஆளையே காணும். சோ இந்த விஷயத்த பாக்குற ஸ்டீவுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி போலீஸ் இங்க வரதுக்கு முன்னாடி லாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து ஹைரோவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா அதுக்கு பெண்ணியா சொல்றாரு, இந்த மாதிரி ஹைரோவை யாராச்சும் ஃபாலோ பண்ணிருக்கலாம், அதனால அவன் வந்து மாட்டிருக்கலான்றாரு. ஆனா இது வந்து ஸ்டீவுக்கு கன்வின்சிங்காவே இல்ல, அவருக்கு லைட்டா ஒரு டவுட் வர ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் பேப்பர்ஸ் கடத்தின ஹைரோவை கொலை பண்ணி நதியில தொங்க விட்டு போயிடறாங்க. பாப்லோவும் பாப்லோட ஃபேமிலியும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, அங்க இப்ப சேஃபா இருக்காங்க. ஆனா பாப்லோ ஏதோ ஆழமா யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப அவர்கிட்ட அவரோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பாப்லோட பசங்களை கிறிஸ்துமஸ்ல நடக்கிற திருவிழாக்கு கூட்டு போறன்றாங்க. இவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு மாசம் ஆகுதான், சோ அங்கேயும் போகணும்னு கேக்குறாங்க. ஆனா இதுக்கு டாட்டா வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க, கண்டிப்பா போக கூடாது, சேஃபே இல்லைன்றாங்க. அது கேக்குற பாப்லோவும் அதேதான் சொல்றாரு, இந்த மாதிரி சர்ச்ல இருக்கிற கடவுளுக்கு எங்க இருந்து பிரேயர் பண்ணாலும் அவரோட காதுகளுக்கு கேக்கும்ன்றாரு. பாப்லோ இருக்கிற அந்த இடத்துக்கு அவரோட ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹைரோ வந்து இறந்து போயிட்டு நதியில கிடக்குறான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்படியே சீனு காலிக்கு போகுது. ஹில்பர்த்தோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹில்பர்த்தோக்கு ஒரு வைஃப் ஒரு பொண்ணும் கூட இருக்காங்க. ஹில்பர்த்தோ ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாரு, அதுல இந்த மாதிரி ஊர்ல லாஸ்ட் பேப்பர்ஸ் ஒரு டெத் ஸ்குவாட் வந்து இறங்கிருக்கு, பாப்லோட ஆட்களை கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. சோ அதை பார்த்துட்டு ஹில்பர்த்தோ பாச்சாவை கூப்பிட்டு கேக்குறாரு, இந்த மாதிரி பாப்லோட ஆளுங்களை கொலைதான் சொன்னேன், ஆனா நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ண சொல்லல அப்படி சொல்லும் போது பாச்சா சொல்றாரு, அப்ப எப்ப மயாமியா பிடிக்குதுன்னு. அதுக்கு ஹில்பர்த்தோ அதுக்கான நேரம் வரணும், பாப்லோ நினைக்கட்டும், அதாவது அவன் கிட்டதான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குன்னு. அவன் அப்படி நினைக்கும் போது நம்ம அப்ப உள்ள இறங்கி அடிக்கணும்ன்றாரு. நம்ம டிஏ ஏஜென்ட்ஸ்க்கு இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட்ரல் ஸ்பை கிட்ட இருந்து கிடைக்குது. யார பத்தினா பிளாக்கி பத்தி தான். அதாவது பிளாக்கிக்கு வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம், அவ வந்து பிரெக்னண்டா இருக்கலாம். சோ இவங்க வந்து போன் பேசும்போது ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களோட பாசிபிள் லொகேஷன் இவங்களுக்கு இப்ப தெரியும். சோ பென்னியா அதை கேட்டவனே உடனே பெர்னாக கால் பண்ணிட்டு பிளாக்கியோட கதையை முடிக்க சொல்றாரு. ஸ்டீவ் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி பொறுமையா சர்ச் பிளாக் வந்து வேலை செஞ்சா மறுபடியும் லாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து முந்திக்கின்னு பிளாக்கியை போட்டு தள்ளிடுவாங்கன்னு இப்பவே அவர் வந்து மார்டினஸ் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ மார்டினஸும் இந்த வாட்டி புரிஞ்சுக்கிட்டு இப்பவே செயல் பண்ணலான்னு அவரோட சர்ச் பிளாக்கை கூட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்றாரு. சோ சர்ச் பிளாக்கும் பிளாக்கியை பிடிக்க போறாங்கன்னு பென்னியாக்கு தெரிய வருது. சோ பிளாக்கியை பிடிக்க பெர்னாவும் அதே சமயத்துல அங்க வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ பென்னியா பெர்னாக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மிஷினை அபார்ட் பண்ணிடுங்க, சர்ச் பிளாக் ஆல்ரெடி வந்துட்டாங்கன்றாரு. சோ பிளாக்கியோட கதையை முடிக்க பிளாக்கியோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டாண்ட கஸ்டானியோ பிரதர்ஸ் தான் ஆளுங்களையும் கன்னையும் கூட்டு வந்தாங்க. சோ மிஷின் கேன்சல்ன்ற இன்ஃபர்மேஷன் லேட்டா தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ கஸ்டானியோ பிரதர்ஸ் வந்து அமைதியா அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பணும். ஆனா அதுக்குள்ள சர்ச் பிளாக் வந்து ஒரு பெரிய ஏரியாவை சுத்து போட்டாங்க. யாரா இருந்தாலும் போலீஸை தாண்டி தான் உள்ளியும் வெளியும் போக முடியும். சோ ஒவ்வொரு வண்டியா சர்ச் பிளாக் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச் பிளாக்லயே தான் குலனல் மார்டினஸோட பையனும் இருக்கான், மார்டினஸ் ஜூனியர். சோ அவன் கஸ்டானியோ பிரதர்ஸ் வர கார் அனுப்பிட்டான், ஐடி கார்டு கேக்குறான். ஆனா கஸ்டானியோ பிரதர்ஸ் வந்து காசை கொடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா மார்டினஸ் ஜூனியர் ஒத்துக்கல. ரெண்டு பேரும் வெளியே வந்து கையை தூக்கிட்டு ஐடி கார்டை காட்ட சொல்றான். சோ பிரதர்ஸும் வெளியே வராங்க. கஸ்டானியோ பிரதர்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் ஐடி கார்டை காட்டுற மாதிரி மார்டினஸ் ஜூனியர் கிட்ட இருக்கிற கன்னை ஒரே செகண்ட்ல அவர் வந்து புடுங்கிக்கிறாரு. சோ இப்ப மார்டினஸ் ஜூனியர் கன் பாயிண்ட்ல நிக்கிறான். கஸ்டானியோ பிரதர்ஸோட நிறைய ஆளுங்களும் பின்னாடி நிறைய வண்டியில இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு. சோ இங்க ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கொலோனல் மார்டினஸ்க்கு தெரிய வருது, அதே போல ஸ்டீவுக்கும் தெரிய வருது. சோ எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போக ட்ரை பண்றாங்க. அதே போல பிளாக்கி அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட வீட்டுல இருந்தால அவனுக்கு போலீஸ் இங்க வந்த விஷயம் வந்து தெரிய வருது. சோ அவன் அலர்ட் ஓடுறான். ஸ்டீவும் பென்னியாவும் ஒரு கால் எடுத்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பென்னியா கால தான் உட்காராரு, ஆனா ஸ்டீவ் தான் வெளியே தெரிஞ்சு போயிட்டு கன் எடுத்து கஸ்டானியோ பிரதர்ஸ் பாயிண்ட் பண்றாரு. சோ இந்த சிச்சுவேஷன் இப்படியே போச்சுன்னா ஒரு ரத்த ஆறே அங்க வந்து ஓட போகுது. சோ இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு பென்னியா இறங்கி வராரு. அவரு கஸ்டானியோ பிரதர்ஸ் கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி பாப்லோ நம்ம ரெண்டு பேருக்குமே தான் தேவைப்படுறான், வீணா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சுட்டுக்குன்னு இங்கே சாக போறோமா அப்படின்னு சொல்லும் போது கஸ்டானியோ பிரதர்ஸும் சமாதானம் ஆயிடுறாங்க. கஸ்டானியோ பிரதர்ஸும் அங்கிருந்து சேஃபா வெளியே போயிடுறாங்க அவங்களோட ஆளுங்களோட. சோ பென்னியா பண்ண இந்த விஷயத்த ஸ்டீவ் வந்து பாக்குறாரு. ஆனா இருந்தாலும் அதை பத்தி இப்ப கேட்காம ஸ்ட்ரைட்டா இவங்க வந்து பிளாக்கியோட கேர்ள் ஃபிரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க வந்து பிளாக்கியும் இல்ல, அவன் எங்க போனாலும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மார்டினஸ் அவரோட பையனுக்கு அட்வைஸ் பண்றாரு, எவ்வளவு ஆபத்தான சிச்சுவேஷன்ல அவரோட பையன் வந்து இருந்தாருன்னு. சோ ஸ்டீவ் கடைசி ஆபீஸுக்கு வந்துட்டோனே பென்னியாவை கேக்குறாரு, இந்த மாதிரி எப்ப உன்னோட புது ஃப்ரெண்ட் கஸ்டானியோ பிரதர்ஸ் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருந்த. அதுக்கு பென்னியா சொல்றாரு, அவனுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம்,
பேப்லோ. நான் வந்து அவங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் பேப்லோ நோக்கி அவங்க போக தான் போறானுங்க. சோ நான் அவங்களுக்கு இடையில இருந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றாரு. கொலோனல் மார்டினஸ் பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கஸ்டானியோ பிரதர்ஸும் ஊர்ல சுத்திட்டு இருக்கானுங்க, நிறைய பேர் சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. சோ அவனுக்கு மேல ஆக்சன் எடுக்க பர்மிஷன் வந்து கேக்குறாரு. ஆனா பிரசிடென்ட் தரமாட்டேன்றாரு. பேப்லோ பிடிக்கிறதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்றாரு. ரிக்கார்டோ பிரிஸ்கோ வந்து பேருக்கு தான் டாக்டர், ஆனா அவன் வந்து ஒரு ரவுடி தானே. சோ அவன் வந்து ஒரு ஆளை புடிச்சு வச்சிருந்தேன்னு சொன்னால, சோ அந்த ஆள் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான். சோ ரிக்கார்டோ ஒரு டாக்டர் மாதிரி போய் அந்த ஆளை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி லாஸ் பேப்பர்ஸ் யார் வந்து கண்ட்ரோல் பண்றா அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேப்லோ கிட்ட போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரி கஸ்தானியா பிரதர்ஸோ இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு. சோ பேப்லோ காலி கட்டல சும்மா விடுற மாதிரி இல்ல, அவர் ஒரு போருக்கு தயாரா இருக்காரு. ஆனா இதை பாக்குற டாட்டாவோட பிரதர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவர் வந்து அவரோட சிஸ்டர் நினைச்சு பயப்படுறாரு. ஏன்னா பேப்லோ கூட இந்த சிச்சுவேஷன்ல கூடவே இருந்தா கண்டிப்பா டாட்டாக்கும் பசங்களுக்கும் ஆபத்து. சோ அவங்க எல்லாரையும் நாட்டை விட்டு சேஃபா வேற எங்கேயாச்சும் போக சொல்றாரு. சோ அப்படி பண்ணா பேப்லோவும் நிம்மதியா அவரோட வேலையை முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஃபேமிலியோட வந்து சேர்ந்துருவாருன்றாரு. ஆனா அதுக்கு டாட்டா சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த விஷயம் கூட தெரியாம தான் பேப்லோ கூட இவ்வளவு நாள் வாழ்ந்தேனா, ஒவ்வொரு நொடியும் நான் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பேப்லோ என் கூடயும் பசங்களோட சந்தோஷமா இருக்கும் போது அந்த எண்ணம் எனக்கு வந்து மறந்துடுது. நானும் என்னோட பசங்களும் நாட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் போனாலும் அங்கேயும் நான் பேப்லோட ஒய்ஃபா தான் இருப்பேன், என்னோட பசங்க பேப்லோட பசங்களா தான் இருப்பாங்க, எதுவுமே மாற போறது இல்ல. சோ கஷ்டப்பட்டாலும் நாங்க பேப்லோடையவே தான் இருப்போம், பேப்லோ இல்லாத வாழ்க்கையை எங்களால வந்து இமேஜின் கூட பண்ண முடியாதுன்றாங்க. ஹில்பர்டோ ராட்ரிகஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, சோ அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. சோ அந்த வெட்டிங் நைட்ல எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அப்போ அந்த வெட்டிங்ல ஒரு பாம்பு வந்து பிளாஸ்ட் ஆகுது, அதுல நிறைய பேருக்கு காயம் வந்து ஏற்படுது. ஹில்பர்டோக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வருது, இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம், அதுவும் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துல ஒரு பாம்பு, இதை வந்து கண்டிப்பா அந்த கொடூரமான மிருகமான பேப்லோ தான் பண்ணிருக்க முடியும். சோ அவனை சும்மா விடக்கூடாது, அவனை அடுத்த வருஷம் போட்டு தள்ளக்கூடாது, இப்பவே போட்டு தள்ளணும். அவனுக்கு வேலை பாக்குற ஆளுங்களை மட்டும் செய்யக்கூடாது. பேப்லோக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருத்த சுண்டு வரல தூக்கினாலும் அவனை செய்யணும். பேப்லோட கைய ஹேண்ட் செக் பண்ண ஆட்களை கூட சும்மா விடக்கூடாது, எல்லாருமே சாகணும், அதை நான் பாக்கணும். இந்த ராத்திரியில இருந்து இறக்குன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்க போது இல்ல அப்படின்ட்டு ஹில்பர்ட் சொல்லிட்டு இருக்கும் போது பேப்லோக்கு விஷயம் வந்து தெரிய வருது, அதாவது அவர் வச்ச பாம்பிங்ல யாருமே இறந்து போலன்னு. டாட்டாவோட பிரதர் பேப்லோ கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி டாட்டாவும் பசங்களும் நாட்டை விட்டு வெளியே போயதுதான் சேஃப்ன்றாரு. ஆனா அதுக்கு பேப்லோ, ஏய் நீ இங்க வந்தது எதுக்கு, உன்னோட சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றா, அவளை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவும் கம்ஃபர்டபுளாவும் வச்சுக்கதான் நீங்க வந்த, அதை நீ பண்ணியா, நீ நினைக்கிறத விட உன்னோட சிஸ்டர் ரொம்ப தைரியமான ஆள், அப்புறம் மறுபடியும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ, என்னோட ஒய்ஃபும் என்னோட பசங்களும் என் கூடவேதான் இருப்பாங்க அப்படின்ட்டு பேப்லோ முடிவு பண்ணிடுறாரு. பேப்லோ இவ்வளவுதான் சொல்லியும் பேப்லோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆளை வண்டியை ஓட்ட சொல்லிட்டு அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க பிரேயர் எல்லாம் நடக்குது. அங்க பேப்லோட அம்மா இருக்கிறது லாஸ் பேப்பர்ஸோட ஒரு ஆள் வந்து பாத்துறான். இதே சமயத்துல பிரசிடென்ட் அம்பாசிடர் அப்படின்ட்டு நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. பிரசிடென்ட் வந்து ஒரு விஷயத்துல முடிவா இருக்காரு, அதாவது அவரு லாஸ் பேப்பர்ஸ் பத்தி பப்ளிக் கிட்ட பேசினா அங்க ஒரு கிரிமினல் சொல்லிட்டு தெரிய வரும், அவங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிற நிலைமை வரும். ஆனா இப்போதைக்கு கவர்மெண்டோட போக்கஸ் பேப்லோ பிடிக்கிறது தான். சோ லாஸ் பேப்பர்ஸும் ஒரு வகையில ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த கேங் வந்து இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போதைக்கு மறந்துடலாம், நேரம் வரும்போது லாஸ் பேப்பர்ஸையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிரசிடென்ட் அம்பாசிடர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே பார்ட்டியில சிஐஏட பாஸ் இருக்கான், அவங்க கிட்ட வந்து டிஏட பாஸான மெசினா வந்து பேசுறாங்க. மெசினா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது பில்ன்ற இவன் காலி கடலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு. இவன் தானே கஸ்தானியோ பிரதர்ஸ்க்கு வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணான், சோ இனிமேல் டீம் வந்து ஏதாச்சும் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு மெசினா வார்னிங் பண்றாங்க. பேப்லோட அம்மா சர்ச்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேப்லோ இவ்வளவுதான் சொல்லியும் அவங்களோட அம்மா வந்து வெளியே போனாங்க, ஆனா எதுவும் ஆகல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு பேப்லோட அம்மா சொல்லும் போது அவனோட வீட்டுல புல்லட் ஃபயர் பண்ற சத்தம் வந்து கேக்குது. சோ லாஸ்ட் பேப்பர்ஸோட ஒரு ஆள் வந்து பார்த்தான்ல, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஆளுங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டான். சோ புல்லட் மலையா பொழியுது பேப்லோ இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள. பேப்லோட ஒய்ஃபையும் அவனோட பசங்களையும் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை விட்டு சேஃபா வெளியே அனுப்புறாரு. அவங்க எல்லாருமே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கால வந்து உக்காந்துக்கிறாங்க. பேப்லோ கன் எடுத்துட்டு உள்ள வர நிறைய பேரை வந்து சுட்டு இருக்காரு. கடைசியா பேப்லோட ஃபேமிலி இருக்க அந்த காருக்குள்ள ஏறாரு. ஆனா அவரு பின்னாடியே வந்துட்டு இருந்த டாட்டாவோட பிரதரை சில ஆளுங்க சுட்டுறாங்க. சோ அவரை காப்பாத்த முடியல. சோ பேப்லோவும் அவரோட ஃபேமிலியை மட்டும் சேஃபா அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க பேப்லோ இந்த ஜூடி கஸ்தானியோ காலி காட்டல் கவர்மெண்ட் அமெரிக்கன்ஸ் இவனுக்கு எல்லாம் வரட்டும், தான் பாத்துக்கிறேன், போர்ல ரத்தம் வெள்ளம் கண்டிப்பா ஓட போதுங்கிறாரு. இவங்க புது இடத்துக்கு வந்துட்டாங்களா, சோ இது கிறிஸ்துமஸ் டைம்னால சாண்டா வந்து தனது பழைய வீட்டுக்கு தான் போவாரு, தான் இங்க இருக்கிற விஷயம் சாண்டாக்கு தெரியாதுல, சோ சாண்டா கிட்ட இருந்து கிஃப்ட் கிடைக்காதா அப்படின்ட்டு குட்டி
பொண்ணு மேனுவலா பாப்லோ கிட்ட கேக்குறா. அதுக்கு பாப்லோ சொல்றாரு, அதாவது மேனுவலாவோட நல்ல மனசுக்கு மேனுவலா எங்க இருந்தாலும் சாண்டா வந்து கிஃப்ட தருவாராம். சோ பாப்லோவை பாருங்க, அவர் வெளியாளங்களுக்கு தான் அவர் வந்து ஒரு மான்ஸ்டர், ஆனா அவரோட ஃபேமிலிக்குன்னு வந்துட்டா அவர் வேற மாதிரி மாறிடுறாரு. இவங்க இருக்கிற இந்த வீட்டுல செம்மைய குளிருது, விறகு பத்த வைக்கலானா அதுவும் மலையில நனைஞ்சு போச்சான். சோ பக்கத்து ஊர்ல இருந்து விறகு வாங்கிட்டு வர லக்கிகா கிட்ட நிறைய கட்டுக்கட்டா காசு வந்து பாப்லோ தராரு. பாப்லோட ஃபேமிலி சாப்பிட டிரைவர் வந்து டின்ல கொஞ்சம் ஃபுட்டை எடுத்து வந்திருக்கான், ஆனா அதை வந்து எப்படி ஓபன் பண்றது கூட பாப்லோக்கு தெரியல. லாஸ்ட் பர்பஸ் பிளாக்கியோட கேர்ள் ஃபிரெண்டையும் கேர்ள் ஃபிரெண்டோட அப்பாவையும் கொண்டுட்டாங்க. லக்கிகா போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா அவன் வந்து இன்னும் விறகோட இன்னும் வரல. சோ மேனுவலா பொண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்தான். சோ பாப்லோ அந்த வீட்டுல இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் கொடுத்தாலும் இன்னும் குளிர் அடங்கல. அதனால பாப்லோ என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுல நிறைய கட்டுக்கட்டா காசு எல்லாம் இருக்கு, சோ அதெல்லாத்தையும் எடுத்து சிம்னில போட்டு கொளுத்தி போடுறாரு. அவ்வளவு கட்டுக்கட்டான காசு நெருப்புல எரிஞ்சு கருகுது. சோ பாப்லோ என்ன மாதிரியான ஆளு பாருங்க, நமக்குலாம் ஒரு 10 ரூபாய் நோட்டை கூட எரிக்க மனசு வராது. இந்த எபிசோட்ல பாப்லோ கடிச்சா அவரோட வைஃப் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவரோட வைஃபையும் பசங்களையும் நாட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு சேஃபா ஒரு இடத்துக்கு. இவரோட ஃபேமிலி சேஃபா இருந்துச்சுன்னா இங்க கொலம்பியால இந்த போர்ல பாப்லோவால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? இந்த போர் ரொம்ப நேரம் நீடிக்க போகுது இல்லையா, கண்டிப்பா ஒரு நாள் பாப்லோ அவரோட ஃபேமிலியை பார்க்க வருவன்றாரு. சோ நம்ம பாப்லோ இதை சொன்னதும் இந்த எபிசோட கட் பண்றாங்க. இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.